என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக முக்கியத்துவம் தரப்படுகிறது. இதை செய்துவிட்டால், ஆசனங்களை காலையிலும் மாலையிலும் ஒரு 10 நிமிடம் செய்துவிட்டால், நமது ஆயுள் நமது கையில், நமது ஆரோக்கியம் நமது கையில், டாக்டரிடம் செல்ல வேண்டிய அவசியமே இருக்காது. நமக்கு நாமே டாக்டர்களாக மாறிக்கொள்ளக்கூடிய அற்புதமான பயிற்சி தான் யோகாசன பயிற்சி என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் 10 ஆண்டு காலமாக காலையிலே முதல் நிகழ்ச்சியாக கலைஞர் தொலைக்காட்சியில் உங்களுக்கு நிகழ்ச்சிகள் தரப்பட்டு வருகிறது. அந்த நிலையில் இன்றைக்கு நமக்கு பார்ப்பீர்களானால், இன்றைக்கு அமராவதி பாளையத்திலிருந்து, திருப்பூரிலிருந்து ஃப்ரண்ட் லைன் மில்லினியம் பள்ளியிலிருந்து நமது ரவி அவர்கள் யோகாசன ஆசிரியர் இங்கே 40-50 குழந்தைகளை நமது அரங்கிற்கு அற்புதமாக பயிற்சி செய்து கொண்டாந்திருக்கிறார்கள். அதிலே அனுப்பிரியா பிரியங்கா 5வது வகுப்பு, மிருத்திகா 5வது வகுப்பு, அஸ்விதா 3வது வகுப்பு, ரக்ஷனா 6வது வகுப்பு, இவர்கள் எல்லோரும் 4வரும் மச்சாசனத்தை செய்யப் போகிறார்கள். என் அருமை மாணவிகளே, இப்பொழுது நீங்கள் மச்சாசனத்தை செய்ய தொடங்குங்கள், பார்க்கலாம். மச்சாசனம் என்பது மீன் ஆசனம், செய்யுங்கள். மீன் என்பது அது எங்கே இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு மட்டும் மீன் கிடையாது. கடலை சுத்தப்படுத்துவது யார்? எல்லா அழுக்குகளையும் கொண்டு நம்ம கடலை தான் விடுதோம். அந்த கடலை யார் சுத்தம் பண்ணுறா? மீன் தான் சுத்தப்படுத்துது. மீன் வந்து கடலை சுத்தப்படுத்துவதற்கு தான் கடவுள் அங்கே விட்டாரே தவிர, மனிதன் பிடிச்சி பிடிச்சி திங்க அப்போ கடல் என்ன ஆகும்? அசுத்தமாயிடும். அதே மாதிரி நம்ம உடலை சுத்தப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இந்த மச்சாசனம், இதுக்கு பேர் மீன் ஆசனம்னே பேர் கொடுத்துருக்காரு. உடலை சுத்தப்படுத்துவதற்கான ஆசனம் மீன் ஆசனம், மச்சாசனம். நன்றாக மூச்சை இழுங்கள். மார்பகம் விரியப்படுகிறது, கழுத்து மடக்கப்படுகிறது. இதில் என்ன? அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், 4 சரியாக இயங்க வைக்கப்படுகிறது. நன்றாக மூச்சை இழுங்கள். நுரையீரல் விடிவடையும். ஹார்ட்டுக்கு செல்லக்கூடிய நரம்புகளெல்லாம் இரத்த நாளங்கள் இழுக்கப்படும். கழுத்தில் உள்ள பிரச்சனைகள், தைராய்டு பிளான்ஸ், இவைகளெல்லாம் சரியாக இயங்கப்படும். மூச்சு இழுங்கம்மா, சத்தமே வரல. ஆஸ்மா, டிபி போன்ற பிரச்சனைகள், மூக்கடைப்பு, இன்ன பிற சளித்தொல்லை, இவைகளெல்லாம் நீக்கக்கூடியது. ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளெல்லாம் நீக்கக்கூடியது. பைபாஸ் ஆப்ரேஷன்லாம் தேவையே கிடையாது. இந்த ஒரு ஆசனத்தில் மூச்சு இழுத்து விடணும். காலையில் ஒரு 10 தடவை, மத்தியானம் சாயங்காலம் 3 வேளையும் பண்ணியாச்சுன்னா ஹார்ட் ஆப்ரேஷன், அதில் 5 கிராம் 5 கிராம்னு என்னத்தில்லாமல் எடுக்கிறாங்க, அதெல்லாம் தேவையில்லை. ஒரு தடவை ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியாச்சுன்னா மிகவும் கஷ்டம், மச்சுப்படி ஏறப்படாது, இறங்கப்படாது, வெயிட் சாமான் தூக்கப்படாதுலாம் சொல்லிடுவாங்க, அதெல்லாம் தேவையே கிடையாது. இந்த ஆசனத்தை பழகினால் ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் வராது, அது வந்தாலும் நீங்கிவிடும். எழுந்துரு, அப்படியே படுத்துரு, நல்ல மூச்சுகள், நல்ல மூச்சு இழுக்கணும். இன்னொரு தடவை இந்த ஆசனத்தை செய்யுங்க. அப்படியே தலை திருப்பு, நல்ல மூச்சுகள், இன்னும் திருப்பு, அப்படிதான் மூச்சுகள். கட்ட வரல, இப்படி இந்த 2 விரலையும் கொடுத்து இப்படி இடித்து பிடிச்சி இழுக்கணும். மூச்சுகள் சத்தமாக மூச்சு எடுக்கணுமா, மூச்சு அடைச்சிருக்கு. அப்படியே மெதுவாக எழுந்திரிங்க. இப்போ தலையை அங்கே வச்சு இங்கே பண்ணணும். அப்படியே பத்மாசனத்தோடு எழுந்திரிச்சு திரும்புங்க. அப்படியே டேர்ன் ஆகி இந்த பக்கம் திரும்புங்க. தள்ளி வாங்க, முன்ன வாங்க, அப்படியே படுங்க. படுத்துரு,
பெருவிரலுக்கு கையக்களை கொடுக்கணும், நல்ல மூச்சுகளு, சத்தமாக மூச்சு எழுக்கணும். அப்போ தான் நுரையீரல் விரிவடையும். நுரையீரல் விரிவடைந்தால் அதிகப்படியான ஆக்சிஜனை, பிராணசக்தியை நாம் இழுக்கக்கூடிய தன்மை நமது லங்ஸுக்கு கிடைச்சிரும். அப்புறம் பிளட்டு அதிகமாக சுத்தமாகும் பொழுது நமக்கு எந்த நோயும் கிடையாது. அப்படியே தலை நேராக்குங்க, கழுத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள். பெண்களுக்கெல்லாம் இந்த தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனையினால தான் அவங்களுக்கு அந்த பீரியட்ஸ் சரியாக வராமலும் குழந்தையின்மையின் பிரச்சனையெல்லாம் வருது. தைராய்டை சரி பண்ணக்கூடிய ஒரே ஆசனம் இந்த ஆசனம். இன்னொரு தடவை பண்ணேன். இப்பொழுது ஆண்களுக்கு கூட தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இப்போ ரீசெண்டாக வர்றதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அவைகளெல்லாம் முழுமையாக நீங்க வேண்டும் என்று சொன்னால் இந்த மச்சாசனம் பண்ணணும். முதுகெலும்பு விறைப்பாக இருக்கிறவர்கள், வயோதிகர்கள் என்ன செய்யணும்னா, முது பக்கம் தலையணையை வைத்து கொண்டு கூட இந்த ஆசனத்தை செய்தால் இந்த ஆசனத்தினுடைய முழுமையான பலன் நமக்கு கிடைத்துவிடும். அப்படியே எழுந்து உட்காருங்க, எழுந்துருங்க, அங்கே பத்மாசனம் அப்படியே திரும்பி உட்காருங்க. என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, நமக்கு ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு வியாதிகள், மனோவியாதியாகட்டும் உடல் வியாதியாகட்டும், எதையுமே நீக்கக்கூடிய ஒரு தன்மை யோகாசனம் பிராணாயாமத்துக்குத்தான் உண்டு. இயற்கை உணவுகளை உண்பதற்குத்தான் உண்டு. இயற்கை உணவுகளை கை கொண்டாலே நமக்கு அநேக விதமான நோய்கள் நீங்கிவிடும். ஏன், நீங்கள் இரவில் சாப்பிடாமல் இருந்தால் நீங்கள் நூறாண்டை நோயின்றி தாண்டுவீர்கள். இரவு சாப்பாடு தான் உங்களுக்கு நோய்களுக்கெல்லாம் காரணம், நீங்கள் சாவதுக்கெல்லாம் காரணம். அநேக சாவுகள் ராத்திரி தான் வரும். எந்த குருவி, காக்கை, கிளி எல்லாம் ராத்திரி சாப்பிடுதான்னு பாருங்கள். சாயங்காலம் போய் கூண்டில் போய் அடைஞ்சுன்னா காலையில் இறை தேடி ஓடுகிறது. நான் தான் தலைக்கு பெட் காஃபி வந்தால் தான் எந்திரிக்க முடியுது. பெட் காஃபி காலையில் உணவுக்கு என்ன பேர் ஆங்கிலத்தில்? பிரேக்ஃபாஸ்ட். பிரேக்ஃபாஸ்ட்னால் என்ன? விரதத்தை முறிப்பது. ராத்திரி ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு காலையில் எப்படி அது பிரேக்ஃபாஸ்ட் ஆகும்? ஆகாது. இங்கிலீஷ்காரங்கிட்ட சொல்லும்போது அவன் கூட வேந்தான், ஏன்ப்பா வைக்கிறீங்க, ராத்திரி தானே நிறைய சாப்பிடுதுன்னு. ஆகவே இரவில் சாப்பிடாதீர்கள், உங்களுக்கு நூறு ஆண்டை தாண்டலாம், நோயே வராது என்பதை. நீங்கள் தூங்குகிறீர்கள், உங்களுடைய ஆர்கன்ஸ் தூங்க வேண்டாமா? உறுப்புகள் தூங்க வேண்டாமா? நீங்கள் மட்டும் தூங்கினா போதுமா? அது 24 மணி நேரம் வேலை செய்துட்டு இருந்தால் என்ன பிரயோஜனம்? ஆகவே இரவு சாப்பாடை நீங்கள் ஒழித்து விடுங்கள். ஒருவேளை உண்பவன் யோகி, இரண்டு வேளை உண்பவன் போகி, மூன்று வேளை உண்பவன் ரோகி, நோயாளி. மூணு வேளை சாப்பிட்டா நோயாளி தான், நாலு வேளையும் சாப்பிடுதான் அவன் இந்த நாட்டின் துரோகி. ஒரு வேளைக்கே சாப்பாட்டுக்கு இல்லாமல் பிளாட்ஃபாரத்தில் கிடக்கான் இவன், பாருங்கள், நாலு வேளை சாப்பிட்டு ஆஸ்பத்திரியில் கிடக்கான். ஆகவே இதுபோன்ற ஆசனங்களை நீங்கள் பழகி உணவு முறையில் ஒரு நிலையை கொண்டு வந்தால் நீங்கள் நூறாண்டை ஆரோக்கியமாக நீங்கள் தாண்டலாம் என்பதை கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.